அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 மற்றும் 11 இடத்தின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் 13/8/2024 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. விரயஸ்தானமாகிய 12 இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல மாறுதலை நிச்சயமாக பெற்று தருகிறது. ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறாருங்க. அப்படி பட்டவர் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்புதான். தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இடம் விரயஸ்தானம் என்றாலும் கூட சற்று அலைச்சலும் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட மனநிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ரூணரூக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6 இடத்தை வித்யாகரகரான புதன் பார்க்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையில கடன் சார்ந்த நெருக்கடிகள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மறைமுகமாக சந்தித்து வந்த குடும்ப மற்றும் தொழில் ரீதியான நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை வித்யாகரகரான புதனின் வக்ர நிவர்த்தி உறுதிப்படுத்துகிறது. தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை சந்தேகமே இல்லை. விரயஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்குங்க. பயணங்கள் அதிகரித்தாலும் கூட பயணங்கள் திருப்திகரமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியை மிக சிறப்பாக உங்களுக்கு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. பொதுவாக இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அபரிவிதமாக கிடைக்கும். தொழில், வியாபாரம், கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இல்லம் தேடி பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத வித்யாகரகரான புதன் விரயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே மனதிற்கு பிடித்தபடி நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும்.